வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்லயே இருங்க, சேஃபா இருங்க. இன்னைக்கு வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி, அப்புறம் பிரியாணி கூட எல்லாம் ஒரு கத்திரிக்காய் செய்வாங்க இல்லையா, அதுவும் முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். அது சும்மா மசாலா போட்டு பரத்தி எடுக்க போறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து கூட காய் வெட்டி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. பையன் இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தான். ஸோ அவன் இப்பதான் போய் கொஞ்சம் ரிலையன்ஸ் இது திறந்துருந்ததுங்க, அதனால கொஞ்சம் தேவையான சாமான் மட்டும் போய் வாங்கிட்டு வந்தான். ஏய், நீ கடையில கூட்டம் இருக்காடா? கடையில கூட்டம் கூட்டம் இருக்கு, ரொம்ப இல்ல. ஆனா எல்லா கடையிலயும் கூட்டம் நிக்க தான் நிக்கிறாங்க. மார்க்கெட்ல எல்லாம் கூட்டம் தான். இப்போ எல்லாம் இங்க ஆவடியில வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்கு. ஸோ அங்க கூட்டம் நெரிசல் ஜாஸ்தி, இடம் கம்மின்றதுனால மார்க்கெட் எல்லாத்தையும் இப்போ ஸ்கூல் பில்டிங் இல்ல காலேஜ் பில்டிங் அந்த மாதிரி கிரவுண்ட்ஸுக்கு மூவ் பண்ணிடுறாங்க. ஸோ கூட்டம் இருக்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா இடத்துலயும் ஸ்டாக் காலி ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாக்ஸ் எதுவும் வரல. மேஜரான இது ஏதோ இப்போதைக்கு ஏதோ மேனேஜ் பண்றாங்க. நாங்கள் முதல்ல இருந்த ஏரியாலாம் ஸ்டாக் காலியாக. ஸோ ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டு இங்கே வந்து வாங்குறாங்க. எல்லாம் தூரம் கொஞ்சம் தூரமாக வந்து வாங்க வேண்டியதாக இருக்கு. மெடிக்கல் ஷாப் திறந்து, மெடிக்கல் ஷாப் எல்லாம் திறந்துருக்கு. மெடிக்கல் ஷாப்ல சப்ளைஸுக்கு ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இப்போதைக்கு இன்னும் ஃப்ரெஷ் ஸ்டாக் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் எங்க ஃபேமிலியோட நிலவரம் பாருங்க. ஸோ டாக்டர் வந்து லேட்டாக தூங்கினா வேலை முடிச்சுட்டு, அதனால இன்னும் தூங்கிட்டு இருக்கா. நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அவன் வெளி வேலையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் கீழே பார்க்கிங்லே காய் விற்கிறாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில். டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக வருது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோ எடுத்து வேற ஒரு குரூப்பில் போட்டுடுறாங்க என்ன இருக்குன்னு. நமக்கு தேவைன்னா போய் எங்கள் கூட்டம்லாம் செய்கிறாம போயிட்டு வேணும் அப்படின்னு நமக்கு பார்த்த காய் எதுவும் வேணும்னா போய் வாங்கிட்டு வந்துக்கலாம், இல்லைன்னா போக வேண்டிய தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அவர் காய் கட் பண்ணுறாரு. நான் அதுக்குள்ளே வந்து கத்திரிக்காய் மசாலாக்கு நிலக்கடலையும் எள்ளும் வறுத்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், காய் வந்து பிரியாணிக்கு வெட்டியாச்சு. இப்போ பூண்டு இது உரிச்சிட்ருக்காரு. இதுக்கு மசாலா அரைக்கணும். சின்ன வெங்காயம், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், கொஞ்சமாக அந்த சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் சேர்த்துக்க போகிறேன். பச்சை பட்டாணி உரிச்சது ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பிரியாணியும் புதினா வந்து நான் கொஞ்சம் காய வச்சு தான் வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் புதினா என்கிட்ட இல்லை இன்றைக்கி, அதனால் அது நிலக்கடலை பாருங்கள். உங்க ஏரியாலாம் கபசுர குடிநீர் கிடைக்குதா? இங்க கேட்டு விட்டு இருந்தாங்க, கிடைக்கலையா, அதனால எதுவும் பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ பின்னாடி அந்த கான்வர்சேஷன் தான் ஓடிட்டு இருக்கு. அவன் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்தனால வாங்கிட்டு வந்தியா இல்லையான்னு. இப்போ நம்ம நிலக்கடலை கூட கொஞ்சமா எள்ளு சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இது கீழே வாங்கிட்டு வந்த காய், இது எல்லாத்தையுமே நல்லா உப்பு தண்ணி கொஞ்சம் வினிகர் எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசிட்டு எடுத்து காயறதுக்கு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அந்த ஈரம்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கப்புறமா இதை பவுடராக பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா, கல்பாசி, மூணு பட்டை, மூணு ஏலக்காய், நாலு கிராம்பு, ரெண்டு பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பட்டை, ஒரு 10-12 முந்திரி பருப்பு. இதை வந்து அப்படியே ட்ரையாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். நான் இது கூட ஜாதிக்காய் சேர்க்கலை, கொஞ்சம் ஜாதிக்காயும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், ஒரு சின்ன பீஸு ஜாதி பத்திரி, இது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் பிடிச்சிட்டு அதே ஜாரில் இதையும் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். சாமான்லாம் வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கனால கச்ச கசான் இருக்கு. ஸோ சமையல் முடிச்சுட்டு தான் கொஞ்சம் கிளீனிங் வேலை பண்ணணும். இப்போ இது பவுடர் பண்ணிக்கிறேன். தண்ணி இது ஒரு பிளேட்ல போட்டுட்டு அந்த மசாலாவையும் அரைச்சி எடுத்துக்கணும். கத்திரிக்காய்க்குள்ள பவுடர் பொடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணிக்குள்ள மசாலா. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதில் பண்ணியிருந்தேன், அதாவது கேஸ்ட் அயர்ன் பாத்திரத்தில் பிரியாணி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து ப்ரெஷர் பேனில் பண்ண போகிறேன். பனீர்த்த தவள் வரணும். இப்போ அடுத்து இந்த நிலக்கடலையும் எள்ளையும் பொடிச்சுக்கிறேன். மசாலாக்கு வந்து ஒரு 10-12 சின்ன வெங்காயம், காரத்துக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7-8 பச்சை மிளகாவை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, நல்லா இஞ்சி வந்து இவ்வளோ பெரிய துண்டாகவே எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போது நம்ம தண்ணி சேர்க்காமையே
மிக்சியில் இதையும் அந்த இது பண்ணுவாங்களா நசுக்கி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, செதைச்சி எடுக்காத அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்டாலாம் அரைக்க வேண்டியில்லை. இதையும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் பிரியாணிக்கு ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு. ஸோ அதை கழுவிட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். ஊற வைக்கணுன்னெல்லாம் இல்லை, இப்படியே வச்சுட்டாலுமே கூட நம்ம மற்ற ஐட்டம்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்ல ஓரளவுக்கு சரியாக இருக்கும். கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் வெட்டுற வேலை கொடுத்துருக்கேன், உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம பிரியாணி ப்ரெஷர் பேனில் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ரெஷர் பேன் வச்சுட்டேன், இதில் இப்போது எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் வந்து நான் லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தாளிக்கிறப்பையே நெய் வேணும்னா இதிலேயே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து. கிட்ட புதினா இல்லை, அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி மைக்ரோவேவில் வாங்கியிருந்த புதினாவை காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை தான் அதுக்கு பதிலாக சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரெஷ் புதினாவாக இருந்தால் நல்லா ஒரு கட்டு புதினா வரைக்கும் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதை முதல்ல இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இந்த மசாலாவை. இந்த மசாலா வதங்கிடுச்சு, நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா முந்திரி பருப்பு கரம் மசாலா அதெல்லாம் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம இது கூட இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம். காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம். வந்து பீன்ஸ் கேரட் பட்டாணி இதெல்லாம் எடுத்துருக்கேன். கூடவே சோயாபீன்ஸ் இது வந்து சுடுதண்ணியில் போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இது கூட பிரெட் வறுத்து போடுவாங்க, பிரெட் ஸ்டாக் எங்கேயுமே இல்லை, அதனால் இன்றைக்கி இது மட்டும் சேர்க்குறேன். அந்த பிரெட் வறுத்து போட்டோன்னா தான் சூப்பராக இருக்கும். கல்யாணத்துலலாம் போடுவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி பிரியாணி, சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி பாஸ்மதி ரைஸ் பிரியாணியை விட நமக்கு எப்பயுமே இந்த ஜீரக சம்பாவை செய்கிற பிரியாணி தான் சூப்பராக இருக்கும். கூட இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். புதினா வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை சேர்த்துக்கிறேன். ஏதோ போட்டால் நமக்கு புதினா வாசனை கிடைக்கும், அதனால் இதை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா ஒரு கட்டு புதினா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க கழுவிட்டு. காரத்துக்கு வந்து இதில் நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறோம், அதனால் அரைக்கிறப்பையே எவ்வளோ காரம் தேவைப்படும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு அரைச்சிக்கணும். முதல்லையே மிளகாய் பொடியெலாம் நம்ம கூட சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம தண்ணியெலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் உப்பு எப்படி இருக்குன்னு, பார்த்துட்டு கூட வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரைக்கப்ப அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். பாருங்க மசாலா வாசனைலாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ நல்லா வதக்கிட்டோம் இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி நம்ம இருக்கு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பொறிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். தண்ணி கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா பண்ற? மில்கி பார், மில்கி பார். நல்லா கஷ்டப்பட்டு வெளிய போய் சுத்திட்டு வந்ததுக்கு பாருங்க அவன். ஓ சாமா வாங்கிட்டு வந்துட்டு. டீசல் எంత வருது? டீசல் வச்சு 3000 க்கு அதிகம் சஞ்சே. தேங்க்ஃபுல் சே. தேங்க்ஃபுல் வச்சனா. டீசல் நல்ல தக்க வச்சிருக்கேன். 65 ரூபாயோ 64 ரூபாயோ தான் லிட்டர். அது ஷெல் டேவல்ல ಜಾಸ್ತಿ. இந்த பக்ல தானியல தான். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு நம்ம அரிசியும் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அரிசி போட்டு போறேன். ரேட்டு முதல்ல மாதிரி 10 ரூபா டிஃபரன்ஸ் வச்சு பெட்ரோலுக்கு டீசலுக்கு 9-10 ரூபீஸ் டிஃபரன்ஸ் வச்சு. ஓகே நம்ம அரிசி சேர்த்தாச்சு. ஒரு உப்பு செக் பண்ணிட்டு விசில் மூடி போட்டுட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிட்டோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். கொஞ்சமாக இதில் நான் இப்போது லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இது நமக்கு அரிசி தனித்தனியாக வரும், அதனால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இல்லை இந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கொடு, பாட்டிலில் வச்சுருக்கேன் பார், அந்த ட்ரங்கன் மங்கி பாட்டிலில் இருக்கும் டோரில். அதான் அதான் கொண்டு வரும். ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் ஜஸ்ட்டு, நிறைய ஊற்றிடக்கூடாது,
நான் வந்து லெமன் வாங்கினதை இந்த மாதிரி பாட்டிலில் பிழிஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா பழமாக வச்சா கெட்டு போயிடுது, அதனால் கண்ணாடி பாட்டிலில் பிழிஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். ஸோ ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் அவ்வளோதான், ஒரு அரை பழம் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப. ஸோ அவ்வளோதான், இதை இப்போது உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிட போகிறேன். வெயிட் போட்டாச்சு, ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து இப்போ கத்திரிக்காய் ரெடி பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் கடுகு தாளிச்சிடலாம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, மிளகு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துடலாம். இன்னைக்கு வந்து நானாக தான் முதல்ல கேமரா வச்சு எடுப்பேன். இன்னைக்கு அபிஷேக் என் பையன் பிடிச்சிருக்கான் கேமரா. ஸோ பார்த்து அப்படியே கத்துக்கணும். சரியா செய்யறப்ப எப்பயா சமைக்கணும்னா சமைக்கணும், அதுக்கு தான் பக்கத்தில் நிற்க வச்சிருக்கேன். பிரச்சனை இல்லைமா. கடுகு வெடிக்கட்டும். இப்போ வெங்காயம், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஓவர் தான் கட் பண்ணி கொடுத்துருக்காரு. இது அதனால் கொஞ்சம் தடியாக இருக்குது, இல்லைனா நல்லா மெலிசாகவே கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாலாக கீறி முழுசாக போடுவாங்க. அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் கத்திரிக்காயை முதல்ல எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிறது நல்லது. நான் இன்றைக்கி மெலிஸ் மெலிஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வெங்காயம் வதங்கினதும் இது கூட போட்டு வதக்கிக்கலான் இருக்கேன். என்ன கேட்டால் கத்திரிக்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிடலாம். இவனுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, அதனால் மிக்சியில் அரைச்சி ஊற்ற சொல்கிறான். அப்புறம் அது வந்து என்னது கத்திரிக்காய் கொஜ்ஜு மாதிரி ஆகிடும். அது என்னது பர்த்தா, அதுவும் தான் பிடிக்காதே. அது இதுக்கு பரவாயில்ல, முழுசாக தெரியாது. கத்திரிக்காய் மசாலா பிடிக்கும், ஆனால் கத்திரிக்காய் தீங்கக்கூடாது. இந்த கத்திரிக்காய் வந்து ப்ராப்பராக அவங்க பண்ணுற மாதிரி பண்ணுறதில்ல, நான் எந்த மெத்தடில் என் ஸ்டைலில் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் யாராவது கத்திரிக்காய் இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு சொல்லாதீங்க. இது வந்து என்னோடய ஸ்டைல் கத்திரிக்காய், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாரும் எப்போவுமே ஒரு ரெசிபியை கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது எப்படியும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. அதனால் இங்கே என்ன பண்ணலாம், லைட்டாக உப்பை சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன மசாலாலாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ கத்திரிக்காயில் உப்பு சேர்த்தாச்சு, மூடி எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுருக்காரு. ஓ ஸோ நம்ம மூடி போட்டுடலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். பார்த்தீங்கன்னா கிச்சன் ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. யூஸ்வலாக எப்போவுமே வந்து சீனாக வைப்போம், இன்னைக்கு ரொம்ப கலையப்புறமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா ஸ்டவ் வீடே கொஞ்சம் நாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் இங்கே மாற்றி வச்சு இவன் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் கழுவி எடுத்து வைக்கிறதுனால அங்கங்கே காய வச்சுருக்குன்னா ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணோம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீனிங் வேலையை அதுக்கப்புறமா பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் பார்த்தது பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தாங்க சப்ஸ்கிரிப்ஷன், காசெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். என்ன வீ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதாவது பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவு மாற்ற ட்ரை பண்ணலாம். ஆமாம், டெய்லி சமையல் வீடியோ போர் அடிக்குதுன்னு சில பேர் சொல்கிறீங்க. இப்போ வெளியெல்லாம் போக முடியாது, அதனால வெளியில் ஏதாவது போட்டோம்னா போலீஸ்கார முடிச்சு அடிப்பாங்க. அதனால்
அவங்களே பாவம் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து வேலை பார்த்துருக்காங்க. நம்மளும் அவங்க சுற்றிட்டு இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ரசிக்கிறாங்க. ஸோ அதனால அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய அவுட்டிங் வ்ளாக் போடுறேன். ஏன்னா டே வீட்டுக்குள்ளே அரைஞ்சி கிடப்பதுனால எல்லாருக்குமே வெளியே போகணுன்னு இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போய் கால் எடுத்து வச்சு அந்த கார் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு அந்த கடைக்கு போயிட்டு வந்ததுல கொஞ்சம் சந்தோஷம், திருப்தியா இருக்கு. அது ஒரு தனி நிம்மதி இருந்துச்சு. இப்போ பாருங்க, கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மிளகா கீரி போடணும், நான் அதை மறந்துட்டேன். சரி ஓகே, காரப்பொடி மட்டுமே போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அதுவுமே கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கிறேன். எடுத்தோம், நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இது கூட போ புளி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விடுவோம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு ஊற்றணும். நான் புளி பேஸ்ட் வச்சுருக்கனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் ஊற்றிக்கிறேன். இது கூட இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, நிலக்கடலையும் எள்ளும் அதையும் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா நமக்கு கத்திரிக்காய் கிரேவி ரெடி. உப்பு பார்த்துக்கிறேன், கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், உப்பு கம்மியாக இருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அந்த புளிப்பு காரம் எல்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா புளிப்பு மட்டும் தனியாக தெரியும். அதனால் கொஞ்சமாக வெள்ளப்பொடியோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னா நமக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவியும் ரெடி. பிரியாணி கூட நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிக்கட்டோம், அதுக்குள்ள பிரியாணியை திறந்து பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு. பிரியாணி இருக்கார், நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். குழையாம இருக்கணும். ஓகே, குழையில சாதம் வந்து நல்லா அப்படியே பொலபொலான் இருக்கு. இந்த பிரியாணி எப்பயுமே லைட்டாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிர உதிரா ஆகிடும். ஸோ குழையெல்லாம் இல்லை, இன்னைக்கு நல்லா வந்திருக்கு. அது சூடாக இருக்கும் போதே நீங்கள் அதை பிடிச்சி பிறட்டுறேன் அப்படின்னு கிண்டிங்கன்னா களி மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. சாப்பிட்றப்ப எடுத்து பரிமாறிக்கலாம், அப்படியே மூடிய போட்டுடலாம். ஆக்சுவலாக பிரெட் வறுத்து போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு பிரெட் ஸ்டாக் கிடைக்கலையோ? பிரெட்டே கிடைக்கல. ஓகே, கடையும் இல்லை, எந்த கடையும் இல்லை. ஃபஸ்ட்டு இருந்த கடையிலையும் பிரெட் ஸ்டாக் இல்லை. இப்போ தான் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டேன், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கிட்ட, அவங்க அங்கே சிட்டிக்குள்ளெல்லாம் பிரெட்டு இருக்குது, மாடர்ன் பிரெட்டு டெய்லி ஸ்டாக் வருதுன்றாங்க. நம்மளுக்கு இங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல, இவங்க வர்றது இல்லையா இல்லை நடுவுலையே மடக்கிடுறாங்களா என்னன்னு தெரியல. சரி ஓகே, நமக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது, அதுக்கே நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாரும் ரிஸ்க் எடுத்துகிட்டு பாருங்க, எங்களுக்குலாம் டெய்லியும் அவங்க காய்க்கிறாரு. ஸோ அவங்க லைஃப்மே வந்து கஷ்டம் தானே, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக பேசிக் இதெல்லாம் கிடைக்குது. அதனால நம்ம இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு வருத்தப்படுறத விட இவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஸோ எனக்கு வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்குது, எல்லாமே இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. கத்திரிக்காய் வாசனை வருதா?
எனக்கு வரும், அவங்களுக்கு வரதான் தெரியல. அவங்களுக்கு வராது, உனக்கு வரது இல்லை, நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஸோ கத்திரிக்காய் சூப்பராக வாசனை வருது. நான் மல்லியில் சேர்த்துடுறேன் இது கூட. ஸோ அவ்வளோதான், எங்களுக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. முட்டை வந்து இன்றைக்கி மசாலாலாம் போடல, சும்மா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் அந்த முட்டை வேணா தூக்கி கத்திரிக்காய் உள்ள போட்டுருவோம். அவ்வளோதான், வேணாம் வேணாம், அதை அப்படியே சாப்பிட்லாம். எல்லாத்துலேயும் மசாலா போட்டுருணும் எங்களுக்கு. சூப்பராக இருக்கு. ஸோ ரெடி, லஞ்சு சாப்பிடலாமா? அவ்வளோதான், பாருங்கள் கழுவ கழுவ பாத்திரம் மட்டும் சேர்ந்ததே இருக்கு ஜி பூம்பா மாதிரி. பார்த்து இருக்கிறத நான் சாப்பிட்டுட்டு தான் கழுவ போகிறேன். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போகிறோம். உங்களுக்கெல்லாம் நான் வெர்ச்சுவலாக தான் சாப்பாடு போட முடியும். சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இப்போ பாரு, நான் பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டுருக்கு. இன்னும் ஆறு நாளில் சப்மிஷன், ஆறாம் தேதி சப்மிஷன் பண்ணுமா, டென்ஷனாக இருக்குது அப்படின்ட்டு பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சரி, கத்திரிக்காய் ரெடி பார்த்தியா, சூப்பராக ரெடி. முதல்ல டேடி கொடுத்துடலாமா, நம்மளும் சாப்பிட்லாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ரெசிபி இதுதான், சிம்பிளான ரெசிபி. ஓகே, ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.